எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெல்லின். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மெனோரா எஸ்டி சேனல். என்னோடய சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பேசிக் பிரைடல் மேக்கப் கிட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்கு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு பட்டன் தெரியும், அதை ஒருத்தர் ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் தெரியும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறனால 3 ஆப்ஷன்ஸ் வந்து வரும். அதில் ஆல் அப்படின்னு உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் டெய்லி போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். ஓகே, இனிமேல் நம்ம வீடியோவை பற்றி பார்க்கலாம். மேக்கப் ப்ராடக்ட்னா பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு மேக்கப் ப்ராடக்டாக அது பிடிக்கும். ஒரு சிலருக்கு எல்லா விதமான மேக்கப் ப்ராடக்ட்டும் பிடிக்கும். ஓகேவா? இப்போ ஆனால் மோஸ்ட்லி எல்லாருக்குமே எல்லா விதமான மேக்கப் ப்ராடக்ட்டும் பிடிக்கும். யூஸ் பண்ணுறதுல அதில் ஒரு ஹாப்பி இருக்கும். நானும் அந்த மாதிரி தான். இன்றைக்கி வந்து ஒரு ப்ரைடாக இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம், ப்ரைடு மட்டும் இல்லை நார்மலாக உள்ளவங்களாக இருந்தாலும் பேசிக்காக உங்களுக்கு என்ன மாதிரி மேக்கப் ப்ராடக்டெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து லிப் பாம் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? நம்மளோட லிப்ஸை வந்து ஹைட்ரேட் பண்ணுறதுக்கும் லிப்ஸ் டார்க் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நம்ம கண்டிப்பாக லிப் பாம் யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து என்கிட்ட 3 விதமான லிப் பாம் இருக்குது. இது மேபிளினோட 3 லிப் பாமும் மேபிளினோட லிப் பாம். இது மேபிளினோட ஆலியா லிமிடெட் எடிஷனோடது. இது வந்து ரெட் கலரும் இருக்குது, ப்ரௌன் கலரும் இருக்குது, வைன் கலர். ஓகேவா? இது வந்து டின்டட் லிப் பாம். ஓகேவா? டின்டடாக லிப் பாம் வேணும்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப கலர் எதுவும் வேண்டாம், ஜஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசிங் மட்டும் போதும் அப்படின்னா இந்த மாதிரி லிப் பாம் யூஸ் பண்ணலாம். இன்னும் அதிகமாக கொஞ்சம் அதிகமாக மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாமியா லிப் பாம் யூஸ் பண்ணலாம். இது சூப்பரான நல்ல ஒரு லிப் பாம், நல்ல லிப்ஸை வந்து ஹைட்ரேட் பண்ணும். அதுவும் இல்லாமல் லிப்ஸில் இருக்கிற டார்க்னஸையும் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த லிப் பாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து லிப்பை வந்து லைட்னிங் பண்ணுறதுக்குள்ள லிப் பாம். வேற வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து லிப் பாம் இருக்குது. ப்ளூ ஹெவனோட நாட்டி லிப் பாம் இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி ஸ்டிக்காக தான் வரும். சூப்பர் சூப்பரான லிப் பாம், ரொம்ப நல்லாயிருக்கும். லிப்ஸை வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணும், சூப்பராக இருக்கும். இந்த ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்து எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது, இது ஓகே அப்படின்னு இருக்கிற ப்ராடக்ட்டு தான் நான் வந்து எடுத்துருக்கிறேன். ஓகேவா? இன்னொரு லிப் பாம் பார்த்தீங்கன்னா லோட்டஸோட ஸ்ட்ராபெரி லிப் பாம். நிஜமாக அது சூப்பராக இருக்கும். லிப்ஸை நல்லபடியாக ஹைட்ரேட் பண்ணும். உங்களோட ட்ரை லிப்ஸாக இருந்தால் அவ்வளோ சூப்பராக லிப்ஸை வந்து மாற்றும். அதுவும் இல்லாமல் லிப்ஸில் வந்து இருக்கிற டார்க்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணும். ஓகேவா? லிப்ஸ் டார்க் ஆகிறதே நம்மளோட லிப்ஸ் ட்ரை ஆகிறதுனால, ட்ரை ஆகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா லிப்ஸில் இருக்கிற டார்க்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஸ்கின்னில் வந்து நமக்கு ஸ்கின் கேர் முடித்ததுக்கு பிறகு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் வேணும். நான் இதில் வந்து நிவ்யா மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிறேன். என்கிட்ட இந்த மாய்ஸ்சரைசர் தான் இருக்குது. வேறு வந்து நீங்கள் பாண்ட்ஸில் உள்ள மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அஃபோர்டபுள் ரேஞ்சிலையும் இருக்குது. இதிலே பார்த்திங்கன்னா சின்ன சைஸாக குட்டியாக ஒரு 50 கிராம் சைஸு, 100 கிராம் சைஸு அப்படியெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டான சைஸில் வந்து இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உள்ளதை வாங்கிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர். இல்லை இதை விட அதிகமாக மணி வந்து செலவு பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நியூட்ரிஜினாவோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். அதுவும் வந்து சூப்பராக நல்லாயிருக்கும், ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்ல பலனையும் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்கின்ல அப்ளை பண்ணுறதுக்கு ப்ரைமர் யூஸ் பண்ணுவோம். நான் வந்து ப்ளூ ஹெவனோட ப்ரைமர் எடுத்துருக்கிறேன் இதில். இதுவும் ரொம்ப நல்ல ப்ரைமர். அதுவும் இல்லாமல் NYBAயோட ப்ரைமர். இந்த ரெண்டு ப்ரைமரும் கிட்டத்தட்ட சேம் தான். ஆனால் ப்ளூ ஹெவனில் உள்ளது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும் NYBAய். ஓகேவா? இது நல்லபடியாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதிகமான போர்ஸ் இருக்குது, ரொம்ப விசிபிளாக தெரியுதுன்னா இது யூஸ் பண்ணுங்கள். நார்மலாக கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவு போர்ஸ் விசிபிளாக இருக்குது அப்படின்னா இது யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே ஆனால் நல்ல ஒரு ப்ரைமர் தான். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வேணாம், கொஞ்சம் ஆயில் டைப்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எஸ்கியூவில் உள்ள இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆயில் ப்ளஸ் ப்ரைமர். இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனியாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண வேண்டாம். ஓகேவா? இது 2-in-1 இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கரெக்டர். நிறைய பேருக்கு வந்து ரொம்ப அதிகமான டார்க் சர்க்கிள் இருக்கும், அதை வந்து ஹைட் பண்ணுறதுக்கு ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணலாம். நான் வந்து எஸ்கியூ அப்படின்னு உள்ள பிராண்டோட ஆரஞ்சு கரெக்டர் இதில் எடுத்துருக்கிறேன். இது வந்து ரொம்ப ஹெவியான கவரேஜில், ரொம்ப லைட்டான கவரேஜ் தான் கொடுக்கும், ரொம்ப மினி சைஸில் இருக்கும். இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ நான் கொடுத்துருக்குறேன். இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கு மேலே ஒயிட் கலர் கன்சீலர் அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணலாம். இது வந்து அதிகமான டார்க் சர்க்கிள் இருக்கிறவங்க மட்டும்தான் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணணும். லைட்டாக தான்
உங்களுக்கு டார்க் சர்க்கிள் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணாமல் வேறு ஒயிட் கலரில் இருக்கிறது இல்லை சாண்டல் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ள கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பர்பிளில் உள்ள ஃபவுண்டேஷன் ஸ்டிக், இது ஃபவுண்டேஷன் கலர் கரெக்டர் கான்டோர் எல்லாமே பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஒரு ப்ராடக்ட், இதை வச்சு நீங்கள் வந்து கன்சீலர் அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ப்ராடக்ட் இது, இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அதிகமான மணி செலவு பண்ணலாம், கொஞ்சம் அதிகமாக ஒரு 500க்கு மேலே செலவு பண்ணி இன்னும் அதிக நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்குற நல்ல ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளாமி அப்படின்னு உள்ள பிராண்டோட இந்த கன்சீலர் பேலட் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய ஷேட்ஸ் இருக்குது. இதில் வந்து கன்சீலர் மட்டும் இல்லை, ப்ளஷ் இருக்குது, ஹைலைட்டர் ஒரு ஹைலைட்டர் இருக்குது, ப்ளஷ் இருக்குது, கான்டோர் இருக்குது, சும்மா ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே இதில் இருக்குது. இது வேணும்னாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா லாக்மியோட 925 ப்ரைமர் ப்ளஸ் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். இது நிறைய நேரம் ஸ்கின்ல நிலைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், அஃபோர்டபுள் ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 475 ரூபாய், ஆஃபரில் வந்து கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு இது கிடைக்கும். வேற ஒரு ஆப்ஷன், இதை விட அதிகமான மணி செலவு பண்ணலாம், கொஞ்சம் அதிகமாக ஒரு 500க்கு மேலே செலவு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேபிளினோட ஃபிட்மி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். இது சூப்பரான நல்ல ஒரு ஃபவுண்டேஷன், நிறைய நேரம் ஸ்கின்ல நிலைக்கும். ஆனால் இந்த ரெண்டு ஃபவுண்டேஷனுமே ஹை கவரேஜ் கிடையாது. ஓகேவா, ஸ்கின்னில் அதிகமான ப்ராப்ளங்கள் இருக்குது, நிறைய டார்க் ஸ்பாட் இருக்குன்னா இது வந்து ஹைட் பண்ணாது. அப்படி உங்களுக்கு வந்து டார்க் ஸ்பாட் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி உள்ள ஃபவுண்டேஷனே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்சீலர் அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹை கவரேஜ் வந்து கிடைக்கும். இதுவும் வந்து சூப்பரான நல்ல ஒரு ஃபவுண்டேஷன். இதோட பிரைஸ் 549 ரூபாய், ஆஃபரில் கொஞ்சம் கம்மியாக வந்து கிடைக்கும். அப்புறமா காம்பாக்ட் பவுடருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்கியூவோட காம்பாக்ட் பவுடர் நல்லா இருக்கும், நல்ல ஒரு காம்பாக்ட் பவுடர், இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபேஸஸோட காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம், எதுவும் நல்லாயிருக்கும். பர்பிளோட காம்பாக்ட் பவுடரும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காம்பாக்ட் பவுடர் வேண்டாம், உங்களுக்கு வந்து கொஞ்சம் லூஸ் பவுடர் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளூ ஹெவனோட இந்த பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பவுடர் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பவுடர் பாருங்கள். இது வந்து எல்லோ டோனுள்ள பவுடர், ரொம்ப நல்ல ஒரு பவுடர், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங்கை வந்து கொடுக்குது. ஆனால் ரொம்ப ஃபேராக இருந்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பிங்க் டோனாக வரவங்களாக இருந்தீங்கன்னா இந்த கலர் வந்து உங்களுக்கு சூட் ஆகாது. இது வந்து எல்லோ டோனில் இருந்தால் மட்டும்தான் இது வந்து சூட் ஆகும். ஆனால் சூப்பரான நல்ல ஒரு பவுடர் இது. நெக்ஸ்ட் ஐஷேடோ பேலட். ஐஷேடோ பேலட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமான மணி செலவு பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து வேறு நல்ல ஒரு ஹையான ரேஞ்சில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். என்கிட்ட வந்து எல்லாமே அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஜாக்லின் ஹில்லோட ஒரிஜினல் கிடையாது, டூப்பு பேலட் இது. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல பிக்மெண்டேஷன் இருக்கும், நிறைய கலர்ஸ் இருக்குது. ஓகேவா, நிறைய கலர்ஸ் ஷிம்மர் இருக்குது, மேட்டு ஷேடு இருக்குது, எல்லாமே. இங்கே பிரைடாக இருக்கிறவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். டெய்லி வியருக்கான ஷேடும் இருக்குது, உங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவல் சீசனுக்கு யூஸ் பண்ணுறது மாதிரியும் ஷேட்ஸ் இருக்குது. ரொம்ப சூப்பரான நல்ல ஒரு பேலட்டு, இதுவும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஷிம்மர் ஷேடில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்ஸில் உள்ள இந்த பேலட் வாங்கி யூஸ் பண்ணலாம். இதுவும் வந்து சூப்பராக இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷிம்மர் ஷேடு. இதில் வந்து எல்லாமே பார்த்திங்கள்னா ஷிம்மர் ஷேடு தான் இருக்கும். இதில் வந்து ஸ்க்ரீன் பின்னாடி வர கலர் வந்து இந்த ப்ளூவில் க்ரீனில் உள்ள சாரி அதில் ஹோல் மாதிரி தெரியும், அதை நீங்கள் இக்னோர் பண்ணிக்கிங்க. இது வந்து ரொம்ப நல்ல பிக்மெண்டேஷன் இருக்குது, சூப்பரான ஒரு ப்ராடக்ட் பாருங்கள். ஷேடும் அது மாதிரி தான் ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பரான பேலட்டு. இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஷிம்மர் மட்டும்தான் இதில் இருக்கும். இந்த பேலட்டு பொறுத்த வரைக்கும் ஷிம்மரும் இருக்குது, மேட் இருக்குது, எல்லாமே இதில் இருக்குது. கொஞ்சம் அதிகமான மணி வந்து செலவு பண்ணி ஒரு ஃபுல் அண்ட் ஷிம்மர் ஷேடாக ஒரு பேலட் வேணும்னா மிஸ் ரோஸோட பேலட் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது, ஃபுல்லாக வந்து ஷிம்மர் ஷேடு தான், நிறைய நிறைய கலர்ஸ் இருக்குது, இதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு ஹிலரி ரோடாவோட ஐப்ரோ பென்சில் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு பக்கம் வந்து பென்சில் இருக்கும், இதை வச்சு நல்லபடியாக ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு பக்கத்தில் ஸ்பூலி இருக்கும், இதை வச்சு கோம்பு பண்ணி விட்டுக்கலாம். இது அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கிற ரொம்ப நல்ல ஒரு ப்ராடக்ட். இன்னொரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மிஸ் கிளேரோட ஐப்ரோ பென்சில், இது வாட்டர் ப்ரூஃபான பென்சில், ரொம்ப நல்லா இருக்குது. ஐப்ரோவில் உள்ள ஹேரை வந்து டேமேஜ் பண்ணலை, சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு ப்ராடக்ட்டு இது. நீங்கள் நிஜமாக சொல்கிறேன்,
பிரைடுன்னு மட்டும் இல்லை, யாருனாலும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிளாக் இருக்குது, ப்ரௌன் இருக்குது, மீடியம் ப்ரௌனாக இருக்குது, உங்களுக்கு விருப்பமான கலரை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் ப்ராடக்ட்டு, அஃபோர்டபுள் ரேஞ்சும் கூட. காஜலுக்கு நான் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஃபேஸஸோட காஜல் இருக்குது, இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா எஸ்கியூவில் உள்ளதும் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல பிளாக்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறமா பர்பிளில் உள்ள காஜல், விங்டு டுகெதர் அப்படின்னு உள்ள காஜல், ரொம்ப பிளாக்கஸ்ட் பிளாக்காக சூப்பரான நல்ல ஒரு காஜல். உங்களுக்கு அது இன்னும் இதை விட அதிகமாக மணி செலவு பண்ணலாம், நல்ல ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பர்பிளோட பென்சில் இருக்குது, ஓகேவா? அந்த பென்சில் வந்து சூப்பரான காஜல் பென்சில், பிளாக்கஸ்ட் பிளாக்காக இருக்கும். ஆனால் இது ஸ்மஜ் பண்ணால் ஸ்மஜ் பண்ண முடியாது. ஒரு பக்கம் ஸ்மஜர் கொடுத்துருக்குறாங்க, ஸ்மஜ் ஆகாது, ஆனால் வரைஞ்ச இடத்துல அப்படியே பிளாக்காக அப்படி இருக்கும். ஆனால் என்ன ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நைக்காயில் ஐஎம் காஜல் அப்படின்னு இது மாதிரி ஒரு பென்சில் இருக்குது, அது பிளாக்கஸ்ட் பிளாக்காக இருக்கும். அதை வந்து ஸ்மஜ் பண்ணி விட்டுக்கலாம், இல்லை அது வந்து செட் ஆகிட்டேன்னா நம்ம ஐலேருந்து எங்குமே வந்து ரிமூவ் ஆகாது, அப்படியே இருக்கும். நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட் லிக்விட் ஐலைனர் யூஸ் பண்ணிக்கலாம். லாக்மியோட லிக்விட் ஐலைனர் இருக்குது, எலைட்டியோட லிக்விட் ஐலைனர் இருக்குது, ரெண்டுமே வந்து நல்ல ஒரு ஐலைனர், ரொம்ப நல்லா இருக்குது. எது வேணாலும் உங்களுக்கு விருப்பம் உள்ளது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது, இதை விட கொஞ்சம் அதிகமான ப்ரைஸ் இதுக்கு அதிகம். இதோட ப்ரைஸ் 120 ரூபாய், இதோட ப்ரைஸ் 90 ரூபாய்க்கு நம்ம வாங்கலாம். ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான், எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். ஜெல் ஐலைனரில் ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மியூசிக் ஃப்ளவரோட இந்த ஜெல் ஐலைனர் யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். இதில் வந்து ரெண்டு கலர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, பிளாக்கும் ப்ரௌனும் இருக்கும். இதில் வந்து ரெண்டு ப்ரஷ்ஷும் கொடுத்துருப்பாங்க, ஒரு ப்ரஷ்ஷு ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு, ஒரு ப்ரஷ்ஷு நம்ம ஜெல் ஐலைனர் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். பிளாக் கலரில் ஒரு ஜாரில் இருக்கும், இன்னொரு ஜாரில் ப்ரௌன் கலர் இருக்குது. இந்த ப்ரௌனுக்கு பதிலாக ப்ளூ க்ரீன் எல்லாம் இருக்கும், நான் ஆனால் ப்ரௌன் இதில் வாங்கியிருக்கிறேன். இது சூப்பரான நல்ல ஒரு ப்ராடக்ட்டு, ரொம்ப நல்ல ஒரு ஜெல் ஐலைனர், பிளாக்கஸ்ட் பிளாக்காக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் ரிமூவ் ஆகவே செய்யாது. ரிமூவ் ஆகணும்னா இதை நீங்கள் வந்து ஆயில் இல்லை மேக்கப் ரிமூவர் வச்சு ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் ரிமூவ் ஆகும். ஃபஸ்ட்டாக நான் வந்து ஜெல் ஐலைனர் யூஸ் பண்ணது இந்த மியூசிக் ஃப்ளவரோட ஜெல் ஐலைனர் தான். இது வந்து புதுசாக நான் ரிவ்யூ பர்பஸுக்காக வாங்கினது, இன்னும் ரிவ்யூ கொடுக்கல, கூடிய சீக்கிரமே கொடுக்குறேன். இதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட ஜெல் ஐலைனர், இது ரொம்ப நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. இதுக்கு கூட வந்து ப்ரஷ்ஷும் கொடுத்துருக்குறாங்க, ஒரு பக்கத்தில் ஜெல் ஐலைனர் அப்ளை பண்ணுறதுக்கு ப்ரஷ்ஷு, ஒரு பக்கம் ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு ப்ரஷ்ஷு. அது மட்டும் இல்லை, இந்த ஜெல் ஐலைனரில் கீழே பார்த்தீங்கன்னா ஜெல் ஐலைனர் இருக்கும், மேலே வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு பவுடர் இருக்கும், குட்டியாக ஒரு மிரர் இந்த லிட்டில் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் வந்து ரொம்ப நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. கொஞ்சம் அதிகமாக மணி செலவு பண்ணி இன்னும் வேறு கொஞ்சம் நல்ல ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேபிளினோட ஜெல் ஐலைனர் யூஸ் பண்ணலாம், இது சூப்பரான நல்ல ஒரு ஜெல் ஐலைனர். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கிறதே பெட்டராக இருக்குது, இதுவும் ஆனால் சூப்பராக இருக்குது, ஆனால் அஃபோர்டபுள் ரேஞ்சில் உள்ளதே போதுமான அளவாக இருக்குது, ஓகேவா? மியூசிக் ஃப்ளவர் வாங்கிக்கலாம், இல்லை ஸ்விஸ் பியூட்டியோடது வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளஷ்ஷுக்கு வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ப்ளஷ்ஷு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ளஷ்ஷை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஹைலைட்டர் ரெண்டு ப்ளஷ்ஷு இருக்குது, ஆனால் ஃபுல்லாக வந்து ஷிம்மர் மாதிரி தான் இருக்கும், மேட்டு ஃபினிஷு கிடையாது, ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜிக்னா மாதிரி கில்ட்டர் மாதிரி அப்படி இல்லை, சூப்பராக நல்ல ஒரு ஃப்ளாலெஸ்ஸான நல்ல ஒரு ஃபினிஷிங், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரைடு யூஸ் பண்ணலாம், நார்மலாக ரெகுலராக யூஸுக்குனாலும் குறைவான அளவு எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரைடாக இருந்தீங்கன்னா ஹெவியாக கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குது, நல்ல பிக்மெண்டேஷன் இருக்குது, நல்ல ஒரு பேலட் இது. இதை விட கொஞ்சம் அதிகமாக மணி செலவு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளாமியோட இந்த பேலட் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ப்ளஷ் இருக்குது, ஹைலைட்டர் இருக்குது, கான்டோர் பண்ணிக்கலாம், ப்ரௌன்சிங் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம், எல்லாமே மொத்தமாக அந்த பேலட் இருக்குது. இந்த ஒரு பேலட்டே போதும், பிங்க் கலர், லைட் பிங்க் கலர், கொஞ்சம் டார்க்கு, பீச் கலர், எல்லாமே இருக்குது, சூப்பரான நல்ல ஒரு பேலட்டு. அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு ஃபினிஷிங்கை வந்து கொடுக்கும், உங்களுக்கு வந்து கொஞ்சம் திட்டு திட்டாகோ எதுவுமே இல்லை, ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளாலெஸ்ஸான ஃபினிஷிங்கை கொடுக்கும் இந்த பேலட், ரொம்ப நல்ல ஒரு பேலட் இது. ஹைலைட்டர்னு பார்த்தீங்கன்னா AYA அப்படின்னு உள்ள பிராண்டோட ஹைலைட்டர், இதில் வந்து நிறைய ஷேட் இருக்குது, பர்பிள் இருக்குது, பிங்கு, க்ரீனு,
சாண்டல் கலர், ஒயிட் கலர் எல்லாமே இருக்குது. சூப்பரான நல்ல பிக்மெண்டேஷன் இருக்கும், நல்ல ஒரு பேலட். இது ஃபர்ஸ்ட்ல இந்த மாதிரி எடுத்து இப்படி அப்ளை பண்ணுறேன்னா ஒரு க்ளோ வந்து ஸ்கின்னுக்கு தெரியும் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஒரு ஹைலைட்டர், அதுவும்லாம் இதில் கில்ட்டர் மாதிரி எதுவுமே இல்லை, நேச்சுரலான நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும். சூப்பரான ஒரு ஹைலைட்டர் இது. நெக்ஸ்ட்டு மஸ்காராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் வேணும், அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஓரளவு ஃபினிஷிங் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளூ ஹெவனோட மஸ்காரா யூஸ் பண்ணலாம். இது நல்லாயிருக்கும், வாட்டர் ப்ரூஃபான மஸ்காரா இது, அவ்வளோ சீக்கிரம் ஐலேருந்து ரிமூவ் ஆகாது இந்த மஸ்காரா. அப்புறமா இதை இந்த ப்ளூ ஹெவனோட கொஞ்சம் கூட அதிகமான ப்ரைஸில் கொஞ்சம் கூட வால்யூமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லா வோஸ்டியோட மஸ்காரா யூஸ் பண்ணலாம். இதில் திரும்ப திரும்ப அப்ளை பண்ணுறதால உங்களுக்கு நல்ல ஒரு வால்யூம் கிடைக்கும். இந்த ரெண்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட நல்ல ஒரு வால்யூம் இருக்கணும், ஈஸியாக உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணவும் முடியணும், வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேபிளினோட ஹைப்பர் கால் எக்ஸ்பிரஸ் மஸ்காரா யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு வால்யூம் கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், ரிமூவ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. லிப்ஸ்டிக்கில் லிப் க்ரையான் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எஸ்கியூ அப்படின்னு உள்ள பிராண்டோட ஷேட் நம்பர் 1 நான் எடுத்துருக்கிறேன். இந்த லிப் க்ரையானை பொறுத்த வரைக்கும் நல்ல பிக்மெண்டேஷன் இருக்கும், சூப்பராக இருக்கும் பாருங்கள். அப்ளை பண்ணதுக்கு பிறகு அவ்வளோ சீக்கிரம் ரிமூவ் ஆகாது, நிறைய நேரம் லாங் லாஸ்டிங் அப்படியே நிலைக்கும். உங்களுக்கு வந்து லிப்ஸ்டிக்கில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, நான் ட்ரான்ஸ்பராக இருக்கணும், லிக்விட் லிப்ஸ்டிக் ஏற்றபடி ஃபினிஷிங் கொடுக்கணும், நல்ல ஒரு லிப்ஸ்டிக்காக லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்னு நினச்சிங்களா ப்ளூ ஹெவனோட நான் ட்ரான்ஸ்பர் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், ட்ரான்ஸ்பர் எதுவுமே ஆகாது, ஓகேவா? நல்ல பிக்மெண்டேஷன் இருக்கும் பாருங்கள். நல்ல ரெட் கலர் தான் நான் எடுத்துருக்கிறேன், ப்ரைடுக்கு ஏன்னா ரெட் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்ல ஒரு ஷேடு. இந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செட் ஆன பிறகு எவ்வளோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு லிப்ஸ்டிக். இந்த உங்களுக்கு புல்லட் லிப்ஸ்டிக்லே போதும், நல்ல ஒரு கவரேஜ், ஃபுல் கவரேஜ் வேணும், லிப்ஸை வந்து மாய்ஸ்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெட் அண்ட் வைல்டோட ரெட் கலர் லிப்ஸ்டிக் எடுத்துருக்கிறேன், இதுவும் வந்து நல்லாயிருக்கும். இல்லை மேபிளினோட லிப்ஸ்டிக், இது 299 ருபீஸ் தான், அஃபோர்டபுள் ரேஞ்சு. இது வந்து ஃபெஸ்டிவல் சீசனுக்குன்னு போடுறதுக்குள்ள லிப்ஸ்டிக், இதோட ரிவ்யூ நான் இன்னும் செய்யலை, கண்டிப்பாக சீக்கிரமாக நான் வந்து செய்கிறேன். இதுவும் நல்ல பிக்மெண்டேஷன் இருக்கும் பாருங்கள், நல்ல ஒரு லிப்ஸ்டிக், சூப்பராக நல்ல ஸ்மூத்தான ஃபினிஷிங், நல்ல அழகாக கிளைட் ஆகும், ரொம்ப கம்ஃபர்டபுள், லிப்ஸை வந்து ட்ரை ஆக்காது, நல்ல ஒரு லிப்ஸ்டிக் இது. லிக்விட் லிப்ஸ்டிக்கில் நீங்கள் வந்து எஸ்கியூ அப்படின்னு உள்ள பிராண்டோட லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரெட் கலர் நான் எடுத்துருக்கிறேன். லிக்விட் லிப்ஸ்டிக்கில் நல்ல போட்டால் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நல்ல லிப்ஸுக்கு வந்து நல்ல சூப்பராக இருக்கணும், நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுக்கணும், வெடிச்சு வெடிச்சு எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணலாம். எஸ்கியூ அப்படின்னு உள்ள பிராண்டோட லிப்ஸ்டிக் இது, இது ஷேட் நம்பர் 10 EXEXEXன்னு கொடுத்துருக்குறாங்க, அதுதான் இதோட நேம். நல்ல ஒரு லிப்ஸ்டிக், இது ரெட் கலர், ஓகேவா? பிரைடுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதிகமான மணி செலவு பண்ணலாம், ஒரு 600-700 ருபீஸுக்கெல்லாம் செலவு பண்ணலாம். நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான லிப்ஸ்டிக் வேணும், நல்ல ஒரு லிப்ஸில் எந்த விதத்துலையும் டேமேஜ் ஆகக்கூடாது, முக்கியமாக டார்க் ஆகக்கூடாது, சன்லைட்லலாம் போனால் டார்க் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா டயனா ஆஃப் லண்டன் அப்படின்னு உள்ள பிராண்டோட லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் வாங்கியிருக்கிற அந்த ஷேடு நல்ல ஷேடு இல்லை, ஆரஞ்சு கலர் ஆகிருச்சு. இதில் வந்து சன்செட் ரெட்னு ஒரு கலர் இருக்குது, சூப்பராக இருக்கும், அதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ண கலர், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கினேன், குளம் ஆகிருச்சு, ரொம்ப ஒரு அடிச்சது தெரிகிற கலர், ஆரஞ்சு கலர் இது. ஆனால் இந்த லிப்ஸ்டிக் ரொம்ப நல்லாயிருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும், லிப்ஸு வந்து ட்ரை ஆகாது, நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்குற பெஸ்ட்டான லிப்ஸ்டிக்கு, லாங் வியராட்டம் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப் ப்ராடக்ட்லாம் நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் வந்து எந்த மாதிரி ப்ரஷ்ஷு பேசிக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பியூட்டி பிளெண்டர் உங்கள்கிட்ட இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும், ஓகேவா? ஃபவுண்டேஷனை அப்ளை பண்ணுறதுக்கு ப்ரஷ்ஷை விட பியூட்டி பிளெண்டரில் நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும், ஒரு பியூட்டி பிளெண்டர் நீங்கள் வச்சுக்கலாம். ஐ மேக்கப் பண்ணுறதுக்கு ஐஷேடோ அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ்ஷு, ஷிம்மர் ஷேடு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளாட்டான திக்கான ப்ரஷ்ஷு, இன்னர் கார்னர் ஹைலைட் பண்ணுறதுக்கு சின்னதாக குட்டியாக உள்ள ஒரு ஃப்ளாட்டான ப்ரஷ்ஷு, மொத்த ஐஷேடோ அப்ளை பண்ணிக்கிட்டு நல்லபடியாக பிளெண்ட் பண்ணி விடணும். பிளெண்டிங் தான் ரொம்ப முக்கியம், பிளெண்ட் பண்ணி விட்டால் தான் நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும், அதுக்கு ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் இவ்வளோவும் போதும் ஐஷேடோ அப்ளை பண்ணுறதுக்கு. அப்புறமா ஹைலைட்டர் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷு, ப்ளஷ் அப்ளை பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சுக்கோங்க, பவுடர் அப்ளை பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு ப்ரஷ் போதும். பவுடருக்குன்னு உள்ள ப்ரஷ்ஷு அவசியம் இல்லை, ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த காம்பாக்ட் பவுடரில் அப்ளிகேட்டர் கொடுத்துருப்பாங்க, அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் ஃபைனலா நெயில் பெயிண்ட். நெயில் பெயிண்ட் அப்ளை பண்ணாதான் ரொம்ப நல்லா இருக்கும், கைக்கு வந்து அழகு கொடுக்கறதே அந்த நெயில் பெயிண்ட் தான். நீங்க வந்து அதாவது நெயில் பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் லோக்கல் ஷாப்லலாம் நிறைய கிடைக்கும். அதாவது அந்த ஒரு 20லேருந்தே ஸ்டார்ட் ஆகும், 20, 25, 30, 35, 50 அதுக்கு மேலே அப்படி போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த நெயில் பெயிண்ட்லலாம் ஒரு சில கெமிக்கல் ஆட் பண்ணியிருப்பாங்க, நம்மளோட நெயிலை வந்து ஒரு கலரை மாற்றிடும். ஓகேவா, அது எல்லோயிஷ் கலராக மாற்றிடும். அதுவும் இல்லாமல் அந்த நெயில் பெயிண்டில் இருக்கிற கலர் வந்து அந்த நெயிலில் வந்து சேர்ந்துக்கும். அதெல்லாம் நல்லது கிடையாது. நானும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன், ஓகேவா, பிராண்டடாக யூஸ் பண்ணுவேன். இடையில இடையில வந்து கொஞ்சம் அந்த மாதிரி லோக்கல் பிராண்டில் வாங்கினதே யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால் டேமேஜ் ஆகும், உங்கள் நெயிலுக்கு வந்து எந்த விதத்துலையும் டேமேஜ் ஆகக்கூடாது. நெயில் நல்லதாக இருக்கணும், நல்ல ஒரு ஃபினிஷிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லாக்மியோட நெயில் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் மேட்டு ஃபினிஷ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேபிளினோட நெயில் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் ஷிம்மர் வேணும்னாலும் மேபிளினோட நெயில் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் கில்டர் வேணும்னாலும் மேபிளினோட நெயில் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் யூஸ் பண்ணதில் மேபிளினோட நெயில் பெயிண்ட்டும் லாக்மியோட நெயில் பெயிண்ட், அப்புறம் ஒரு பர்பிள்லையும் நெயில் பெயிண்ட் இருக்குது. இந்த மாதிரி நெயில் பெயிண்ட்லாம் யூஸ் பண்ணுற நேரம் நெயிலில் வந்து கலர் வந்து படியில்லை, ஓகேவா, நெயில் வந்து நல்லதாக இருக்குது, ரொம்ப நல்ல நெயில் பெயிண்ட். ஆனால் கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்கும், ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். பேசிக்காக உள்ளது எல்லாமே வந்து நான் ரிவ்யூ பண்ணிக்கிட்டேன். அஃபோர்டபுள் ரேஞ்சிலேருந்து கொஞ்சம் அதிகமான ப்ரைஸ் இருக்கிறது வரைக்கும் உள்ள ப்ராடக்ட் எல்லாம் நான் வந்து ஷோ பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமானதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பண்ண இந்த ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நான் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ.